ஹே ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வீட்டிலேயே வந்து எப்படி ஸ்லைம், அதாவது வந்து ஜெல்லி ஸ்லைம் இருக்கு இல்லையா, கடையில் வாங்குற மாதிரி எப்படி வந்து அப்படியே வீட்டில் வந்து செய்யலாம்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபெவிகம் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபெவிகம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், அப்படி வேறு கம்பெனி கம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வேறு கம்பெனி கம்மு தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதே மாதிரி நிறைய ஸ்லைம் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு ரெண்டு ஸ்லைம் கிட்ட ஸ்லைம் வீடியோ கிட்ட நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து மூணாவது வீடியோ. ஸோ இது வந்து நியூவாக வந்து நியூ ஆக்டிவேட்டர் இருக்கு இல்லையா, யூஸ் பண்ணி நியூவாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏரியல் பொடி அந்த மாதிரி வந்து பொடி யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு நியூ ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த கம் இருக்குல்லையா, அந்த பாட்டில் இருக்க எல்லா க்ளூவையும் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டர் அது வந்து ஒரு 4 teaspoon கிட்ட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது வந்து நிறையா நம்மளுக்கு வந்து ஸ்லைம் கிடைக்கும், நல்லா நிறையாவே கிடைக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆக்டிவேட்டருக்கு வந்து முகி லிக்யூட் இருக்கு இல்லையா, முகி அல்ட்ரா லிக்யூடு, அதை தான் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து இந்த ஆக்டிவேட்டர் வந்து செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நான் கடையில் வாங்கியிருக்கேன், பட் கடையில் வாங்கின மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன், பட் அது வந்து கடையில் வாங்கின மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து நான் பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு. இன்னமும் வந்து கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்குது, இன்னமும் அப்படியே தான் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா வந்து அந்த லிக்யூடு வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துடுறேன். இப்போ வந்து நான் கலருக்கு வந்து ஒரு பேர்ல் கலர் பிங்க் இருந்துச்சு, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த கலர் வந்து நல்லா டார்க்காக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் போல், செமையாக இருந்துச்சு. அந்த லைட்டுக்கும் அதுக்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து லாரக்கு பிடிக்கும், ஸோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் ஸ்லைம் ப்ரைஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் கடையில் போய் பார்த்தோம்னா. ஸோ நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து வீட்டிலே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ நல்லாயிருக்கும், இது வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், எனக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த லிக்யூடு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து எடுத்துட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கையில் வந்து நல்லா ஒட்டுற இருந்துச்சு, அப்புறம் வந்து எனக்கு என்னாச்சுன்னா, அது வந்து கையில் ஒட்டவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா வந்து கம், அப்புறம் வந்து அந்த முகி லிக்யூட் இருக்குல்ல, அதையும் வந்து நல்லா ஆட் பண்ணிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன், பட் நல்லா தான் இருந்துச்சு, ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து நீங்கள் கேட்டுட்டு வாங்க, செம்மையாக இருந்துச்சு சவுண்ட் எஃபெக்ட். ஸோ நீங்கள் இப்போ வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்லைமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ், டேக் கேர், பை பாய்.